பாலில் இருக்க கால்சியத்தை விட அதிக கால்சியம் உள்ள ரெண்டு கீரை வகைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்னைக்கு கால்சியம் வந்து பாலில் தான் இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து பாலாக வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பால் குடிக்க முடியாத நிலைமையில சைனீஸ் பிரபலத்தால் பாதிக்கப்பட்டு பாலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு பிறவிலிருந்தே அவங்களுக்கு வந்து பால் வந்து ஸ்மெல் வந்து பிடிக்காம பாலை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து கால்சியம் தேவை. இன்னொன்று பார்த்தோம்னா பாக்கெட் பால் குடிக்கிற நபர்கள் தான் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. பாக்கெட் பாலில் கால்சியம் வந்து தேவையான அளவு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நம்ம இப்போ பசும்பாலில் இருக்க கால்சியத்தை விட அதிக கால்சியம் உள்ள கீரைகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரை. இது வந்து நிறைய மூட்டு வலிக்காரவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கீரை அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்ல நீளமாக, இது வந்து ஒரு கொடியில் கையை சார்ந்தது. ஸோ நல்லா வேலிகள்லாம் வந்து பறந்து வளரக்கூடியது, துவர்ப்பு சுவையுடைய ஒரு கீரை வகை அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா நார்ச்சத்து, கால்சியம், புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்கு. பாலை விட கால்சியம் வந்து இந்த கீரையில் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக கூட செயல்படுது. நிறைய விட்டமின்களும் தாது உப்புகளும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த கீரையில் வந்து இருக்கு. இந்த கீரை இன்னைக்கு குளிர்காலத்தில் மட்டும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. ஸோ மற்ற நாட்களில் இதுக்கு ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. பட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், உடலுக்கும் பல்லுக்கும் தேவையான கால்சியம் அனைத்தும் இந்த கீரை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கும். ஸோ இதை எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தோசையாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை இது பொடியாக எடுத்துக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், துவையல், சூப்பு, ரசம், பொரியல், இப்படி எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த முடக்கத்தான் கீரையில். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடக்கு வாதம், வாகத்தினால் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இது வந்து ஒரு அதிமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கீரையை கண்டுபிடிச்சி நீங்கள் அன்றாட சமையலில் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை. இப்போ முருங்கைக்கீரை இப்போ நிறைய வீடுகளில் வந்து முருங்கைக்கீரை வந்து வளர்க்குறத வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கடைபிடிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த முருங்கைக்கீரையில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது, பாலை விட கூடுதலாகவே கால்சியம் இருக்குது. ஸோ நிறைய ஆண்களுக்கு கூட முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ரத்த சுவை நீக்கும் தன்மையுடையது, இதுவும் மலச்சிக்கல் சிறந்த மலமிளக்கியாக வந்து செயல்படும். அதுபோக இதில் இருக்க கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து உடலுக்கு வலு கொடுக்கும், எலும்புகளுக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும், ஆன்டியோபரசிஸ் மூட்டு வலி போன்ற நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு முருங்கைக்கீரைக்கு உண்டு. சுமார் 300 நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு. அதனால தான் 300 போக்கும் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், பொரியல் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு, ரசம், குழம்பு, ஸோ இந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, முருங்கை பூவு, முருங்கைக்காய் எல்லாமே நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பழங்களை கொடுக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப இரும்புச்சத்து அதிகம் தேவைப்படுற சமயத்தில் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இல்லை பிரசவத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னாலும் முருங்கைக்கீரை சூப் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ இது எல்லாமே வந்து முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க இந்த ரெண்டு கீரையுமே வந்து பாலில் இருக்க கால்சியத்தை விட அதிக கால்சியம் உள்ள கீரைகள், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடுகளில் இந்த ரெண்டு கீரையும் வளர்க்குறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது அன்றாட வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். நம்ம வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாகவும் பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கலந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.